இன்னைக்கு ஜான்சி ராணி கிச்சன்ல தக்காளி சாம்பார் கூட மொறு மொறு தோசை வச்சு சூப்பரா சாப்பிடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மூணு தக்காளி மீடியம் சைஸ்ல எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. மிக்சியில போட்டு அரைக்க வேண்டிய பொருள்லாம் இதை பார்த்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பட்டை, ரெண்டு லவங்கம், ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இதை இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல், மிளகாத்தூள். ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அரைச்சி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு தக்காளி வேகட்டும், அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா 5 நிமிஷம் வெந்துருச்சு. கரண்டிலே நம்ம இதை நல்லா மசித்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி கரண்டிலே நல்லா இப்படி மசித்து விட்டுருக்கோம். இப்போ நல்லா தக்காளி வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் உப்பு சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து சாம்பார் கொதிக்க விட்டுருவோம். பாருங்க, இந்த அளவுக்கு வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால கொதி வந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். சாம்பார் கொதி வந்துருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் கொதிச்சிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி. ஒரு கிண்ணம் நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம, பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து, சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு, சரிங்க, 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல ஆப்பிள விளாவி விட்டு, சரிங்க, அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து, அப்படியும் பருத்தி விட்டு, அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு நமக்கு மண்ணு எடுத்துட்டு வாங்க. தக்காளி சாம்பார் கூட மொறு மொறு தோசை வச்சு சூப்பரா சாப்பிடலாம் வாங்க. ஒரு கப்பலோடும் பாசையுண்டோ, ஒரு தோசை தின்னான், தோசை நல்ல ஒரு தோசை வேணும், தோசை தின்னான் ஆசையுண்டோ, தோசை என்னொரு பேரு கேட்டால் பாசையோட வயறு பாடும், தோசை தின்னான் ஆசையுண்டோ, எரிநலை 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 எரிநலை.